கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அன்றராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்று நாம் 5 நிமிடம் அல்லது ஒரு 10 நிமிடம் அந்நிய பாஷையில் பேசி நாம் ஜெபிக்கப் போகிறோம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான் என்று வேதம் சொல்கிறது. அந்நிய பாஷை பேசுகிறவன் பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுகிறான் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசிகளால் ஆகும் அடையாளங்கள் யாவன அப்படின்ற ஒரு தலைப்பில் ஆண்டவர் மார்க்கு 16 அதிகாரத்தில் சொல்லும்போது அவர்கள் நவமான பாஷைகளை பேசினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதேபோல் அப்போஸ்தல நாட்களில் பெந்தேகோஸ்தே நாளிலே ஆண்டவர் இறங்கின போது சுற்றியிருந்த ஜனங்களின் பாஷைகளை அவர்கள் பேசினார்கள், மீதி இருந்தவர்கள் கலக்கமடைந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதேபோல் அப்போஸ்தலாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் அவர்கள் தலையில் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அதுக்கப்புறம் அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்நிய பாஷை பேசுவது தவறா இல்லை அந்நிய பாஷை பேசினால் பேசாமல் இருந்தால் தவறா என்பது அர்த்தம் அல்ல என்பது முக்கியம் அல்ல. அந்நிய பாஷை பேசுகிறவன் அவன் தேவனோடு பேசுகிறான். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இருக்கிற உறவு அந்த பேச்சில் இருக்கும். அதே போல் நாம் தேவனோடு கூட எந்த அளவுக்கு சஞ்சரிக்கிறோமோ பேசுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பார். அதனால் நீங்கள் அந்நிய பாஷை பேசுவதும் பேசாமல் இருப்பதும் அதை வாஞ்சிப்பதும் வாஞ்சிக்காமல் இருப்பதும் அது உங்களை பொறுத்தது. நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால் தேவன் உங்களோடு அதிகமாய் இடைப்படுவார். தேவன் உங்களோடு கூட நேரடியாய் பேச ஆரம்பிப்பார். என்னுடைய ஊழியத்தில் அப்படி தான் நான் அந்நிய பாஷை பெற்றதுக்கப்புறம் எனக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக கத்தரினோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். இன்று வரை இந்த நிமிடம் வரை கத்தரினோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் இன்னும் நாளுக்கு நாள் என்னுடைய பக்தி விருத்தியில் நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டேன். நான் எல்லாவற்றிலும் தேறினேன் என்று நம்ம சொல்ல முடியாதபடிக்கு தான் ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது. அதற்கு ஒரு அளவே கிடையாது. நாம் மரிக்கும் வரை ஆவிக்குரிய காரியத்தில் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ அந்த அந்நிய பாஷை என்பது நாம் தேவனோடு பேசுகிறோம். தேவனோடு பேசும்போது அதை நல்ல வைராக்கியமாய் வாஞ்சையாய் தாகமாய் அன்பாய் பேச வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார். கடமைக்காக அல்ல, இல்லை நம்மளாகவே ஏதோ 4 வார்த்தையை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அதுவும் கிடையாது. அது கேலிக்கான ஒரு பாஷை அல்ல, அது தேவனோடு பேசுகிற பாஷை. ஒருவேளை ஆரம்பத்தில் நமக்கு அது புரியாது, அதனால் நம்ம அதை பேச்சை நிப்பாட்டிடக்கூடாது. எந்த குழந்தைக்கும் தாம் பேசுகிற பாஷை புரியாது தான். ஆனால் போக 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 அந்த குழந்தை அந்த வார்த்தைகளில் தேறினவர்களாய் அந்த பாஷையில் தேறினவர்களாய் மாறிவிடுவார்கள். ஒருவேளை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கிலீஷ் பேச உங்களுக்கு தெரியல, கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. கற்றுக்கும்போது கடினமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. அப்படி புரியலன்னு சொல்லி நீங்கள் அந்த இங்கிலீஷை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் கடைசி வரைக்கும் கடினமாக தான் இருக்கும். அதை உங்களால் பேசவும் முடியாது, கற்றுக்கொள்ளவும் முடியாது. அதனால் அந்நிய பாஷையும் அதே போல் தான். நம் பக்தி விருத்திக்காக, நம்முடைய பரிசுத்தத்திற்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக தேவன் கொடுக்கிறார். அதனால் இந்த ஜபத்தை என்னோடு கூட இணைந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் அந்நிய பாஷையில் மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். நல்ல இன்னும் வளர்ச்சியை பார்க்க முடியும். இன்னும் அதிகமாய் தேவனோடு அந்த வாஞ்சையோடு தாகத்தோடு கத்தரிடத்தில் உங்களால் பேச முடியும். அப்படி பேசுவீர்களானால் கத்தர் உங்கள் அந்நிய பாஷையின் மூலியமாய் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை கத்தர் அழித்து போடுவார். ஆமீன் சொல்லாமா? ஏன்னா நமக்கு அது தெரியாது, ஆனால் கத்தர் என்ன செய்ய போகிறார் என்பது நிச்சயமாய் கத்தரது உங்கள் வாழ்க்கையில் செய்து காட்டுவார். தடையாக இருக்கிற காரியத்தில் தடைகளை மாற்றுவார், இல்லை ஆபத்தாக இருக்கிற காரியத்தில் சத்துருக்களின் போராட்டத்தின் காரியத்தில் கத்தர் மாற்றுவார். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற
எல்லா போராட்டங்களும் விலகுவதை நீங்கள் உணர முடியும். அமீன் சொல்லுங்களேன். அதனால் அந்த அந்நிய பாஷையில் பேசும்போது சத்ரு பயப்படுகிறான். சத்ரு பயப்படுவது மட்டுமல்லாது நீங்களும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் ஊழியத்தில் இருப்பீர்கள், ஆனால் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குமானால் கர்த்தர் எப்படி செய்ய விருப்பப்படுகிறாரோ அதே பிரகாரமாய் நீங்களும் ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்பீர்கள். காரணம், தேவன் உங்களோடு கூட பேச ஆரம்பித்திருக்கிறார். தேவனோடு நீங்கள் பேசும்போது தேவன் அவருடைய மன விருப்பத்தை உங்களுக்கு அவர் தெரியப்படுத்துவார். அதற்கு ஒரே ஒரு டூல் அந்நிய பாஷை தான். அந்நிய பாஷையில் நல்லா பேச ஆரம்பிங்க. ஆரம்பத்தில் ஒன்றுமே புரியாது தான், ஆனால் அடுத்தது அது வியாக்கியானம் பண்ண கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அடுத்த லெவலுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை அடுத்தது புரிந்து கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தில் மனதில் கர்த்தர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பார். பேச ஆரம்பித்து அதன் சிக்கிரியைகளையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் இதோட அடையாளம். இதுக்கான உறுதிப்பாடு இதுதான், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் ஒருத்தருடைய இருதயத்தை உங்களால் பேச முடியும். அந்த அவங்களுடைய நினைவுகளை உங்களால் பேச முடியும். நீங்கள் அந்நிய பாஷையில் பக்தி விருத்தியில் அதிகமாய் வளர 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 தேவன் எப்படி இந்த உலகத்தில் ஊழியம் செய்தாரோ அதே பிரகாரமாய் உங்களால் ஊழியங்கள் செய்ய முடியும். அதே போல் உங்களால் பரிசுத்தமாய் வாழ முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பரிசுத்தத்திற்கு கண்டிப்பாக சத்ருவானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டே இருப்பான். ஆனால் தேவனுடைய அந்த சிந்தை உங்களுடைய சிந்தையில் இருக்குமானால், தேவன் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பானால், நீங்கள் போக வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். அதற்கு இந்த அந்நிய பாஷை மிக 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 அவசியம். அந்நிய பாஷையில் நல்லா பேசுங்க, வைராக்கியமாக பேசுங்க, உண்மையாக பேசுங்க, தாகமாக பேசுங்க. கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னிலிருந்து நம்ம அந்த ஆவிக்குரிய விஷயத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கலாக தான், நம்ம வந்து ஒன்றும் தியரிட்டிக்கலாகவே கிடையாது, எல்லாமே ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இப்போவே நான் பேசும்போதே உங்களுக்குள்ள ஒரு ஆவின் நிறைவு சந்தோஷம் வருவதை என்னால் உணர முடிகிறது. நன்றிப்பா ரமா சந்து ரிஹாந்தரபா ரிபா கரோ ஷது ரிஹாந்தரபா ரியாங்கரபா நன்றிப்பா ரிமா தரா சந்த தியா கத்ர நேகர் வாஞ்சிக்கிறதை இதுவரைக்கும் நான் அந்நிய பாஷை பேசவில்லை. அதனால் நான் தேவனோடு என் தகப்பனோடு பேச வாஞ்சிக்கிறேன் என்று நீங்கள் வாஞ்சிக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். யாரெல்லாம் தாகத்தோடு முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் உங்களை நோக்கி அப்போ உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, அப்பா எனக்கு அந்நிய பாஷையின் கிருபை கொடுங்க, எனக்கு உம்மோடு பேச வேண்டும், உம்முடைய பக்தி விருத்திக்காக அப்பா உம்முடைய வேதத்தை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்னோடு இடைப்பட வேண்டும். என் தேவன் அவர் பேசுகிற தேவன், அவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். நீங்கள் எந்த அளவுக்கு வைராக்கியமாக ஜெபிக்கிறீங்களோ, ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு அது பதிலாய் மாற்றி கொடுப்பார். ரியாந்தரபா ரியான் ஷது ரியாந்தரபா அந்நிய பாஷையில் பேசும்போது அப்பா அது ரகசியத்தை பேசுகிறான் என்று வேதம் சொல்கிறது. பா நீர் எங்களுக்கு செய்ய வைத்திருக்கிற திட்டங்களை பா நீர் ரகசியமாய் சொல்லுவதற்காய் நன்றி. அந்த ரகசியமானது அது ஒரு நாள் வெளியரங்கமாய் அது பதில் அளிக்கும் என்பதில் நாங்கள் பா நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி பாருமா ஷத்து ரியாந்தரபா ரியாக்கரு ரியாந்தரபா. ஒரு சிலருடைய நாவை கத்த தொடுகிறதை பார்க்கிறேன். நன்றி பரிமாக்கரு ஷதூதியா கதை வாஞ்சியோடு கேளுங்க, வாஞ்சியோடு கேளுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா, எனக்கு உங்களுடைய வரத்தை கொடுங்க, எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுங்கப்பா, என் மேலே ஒரு கிருபை இறங்கட்டும், உங்களுடைய தயவு இறங்கட்டும். நன்றி 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 பரிமாக்கரு ரியா சந்தூரியா கதர். அதே போல் அந்நியர் பாஷையில் பேசி கொண்டிருப்பவர்கள் இன்னும் வைராக்கியமாக 24 மணி நேரமும் தேவனோடு கூட பேசுகிறதை நான் பார்க்கிறேன். நன்றி பல்யாந்தரபா
லீமே சந்தோதியா கத்துற ஒரு சோர்வு வந்துடுச்சு, பலவீனம் வந்துடுச்சு. நான் சோர்ந்து போகாதீங்க, அன்னிய பாஷையில் பேச ஆரம்பிங்க, தேவனோடு பேச ஆரம்பிங்க. அந்த சூழ்நிலையவே கத்தர் மாற்றி போடுவார். யாங்கராபா லீ சந்தோ ரியாந்தராபா நன்றி பாரிமாக்கரோ ரியாத்தரோ ஷதுதியாந்த. ஒரு சிலரால் நல்ல ஆவியில் நீங்கள் கலி கூறுவதை நான் பார்க்கிறேன், ஆவியில் நிரம்புவதை நான் பார்க்கிறேன். ரியாந்தரா சந்த ரியாந்தராபா நன்றிப்பா 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 நன்றிப்பா. உங்கள் கிருபை ஒவ்வொருத்தரையும் தொட்டதற்காய் நன்றிப்பா. எல்லாருக்குள்ளரையும் இந்த தாகத்தை வாஞ்சி கத்த நீர் கொடுத்ததற்காய் நன்றி. தேவனோடு பேச வேண்டும், தேவனோடு பேச வேண்டும், இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றிப்பா நன்றிப்பா. தொடர்ந்து முடி கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன் அம்மேன் அம்மேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்நிய பாஷை அப்படின்றது ஒரு பெருமைக்கோ போட்டிக்கோ இல்லை நான் பெரியாள் அப்படின்னு சொல்கிறதுக்கோ கிடையாது. நாம் தேவனோடு கூட நெருங்க வேண்டும், தேவனோடு கூட இன்னும் அதிகமாய் சஞ்சரிக்க வேண்டும், தேவனுடைய இருதயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், தேவனுக்காக வைராக்கியமாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசையாயிருக்கிறேன். என்னுடைய நம்பர் 807-295-9858. I am Pastor Benjamin from Trichy. God bless you.